அன்னைக்கு கா நீ சும்மா தேவையில்லாம அவசரப்பட்டு முடிவெடுத்துக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்டு தொலைவேன். நீ பேசாம வாம்பி நடுவலி, மத்ததை அக்கா பாத்துக்கிறேன். ஏக்கா எனக்கு என்னவோ நெடுவழி சொல்றதாக்கா சரியா வரும்னு தோணுது. நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எட்டிலா வீட்டுக்கு போற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. வாய மூடிக்கிட்டு கப்புச்சுப்புன்னு வரணும் அம்மா சொல்லிவிட்டேன். ஏக்கா நான் போனேன்னு அந்த மாமியை கிழவி என்ன என்ன வாவான ஆரத்தி எடுத்து அழைக்க போகுது. என்னத்தையாவது 7.5 கொடுத்து திரும்பவும் என்னைய வீட்டை விட்டு வரட்டத்தக்கா செய்வா. அதுக்கு நான் பாட்டில் தனியாக ஒரு வீடு எடுத்து நான் பாட்டில் தனி கொடுத்துனா நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் கேட்டு தொலைய மாட்டேங்கிற. எட்டி நடுவழி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லட்டி, தேவையில்லாம நான் பெரியாளா நீ பெரியாளான்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு தெரியறதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால எல்லாத்தையும் அக்கா பேசிக்கிறேன். நீ வாய முடிக்கிட்டு பேசாம மட்டும் இருந்தா போதும், சரிதானா? ஏக்கா ஏக்கா நான் வரலக்கா, ஏக்கா சொன்னா கேளுக்கா ஏக்கா. எட்டி நடுவழி எல்லாத்தையும் மரத்தடியில உட்காந்து சொல்லித்தானே கூட்டிட்டு வரேன். அப்புறமா சும்மா எனக்கு என்ன என்னத்தையாவது பொறுப்பு இல்லாம பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு புள்ள இருக்காது, நான் இருக்க இல்லையா? ஏக்கா புள்ளையாக்காது, நாம் பெற்ற தொல்லை காணாம பெற்ற தொல்லை. ஒரு வாரமா அம்மாவை காணமே, அம்மா எங்கே போனா ஏது போனா, எனக்கு அம்மாவை உடனே பார்க்கணும், எனக்கு அம்மா வேணும்னு மற்ற பிள்ளையா இருந்தா எப்படி அடம் பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னியாரை என்னைய மறுநாளே வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருக்கான். நான் பிறந்த தொல்லை திண்டா போதும், திங்கிறதுக்கு வாங்கி போட்டா போதும்னு அது வாட்டுக்கு திண்டுகிட்டு இருக்கத்தக்கா லயக்கா இருக்கு. எட்டி நெடுவழி புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற கதையா? திங்கிறதுக்குனே பிறந்த விட்டு புள்ள திண்டுகிட்டே தான் இருக்கும், இதுல என்ன ஆச்சரியம்? அவன் திண்டுகிட்டே இல்லைனாவே ஆச்சரியப்படணும். எட்டி மாடனே, உன் வீட்டுல ஒரு வாய் சோறு திண்டம்ங்கிறது கண்டு என்னைய தின்னி பண்டாரம் சொல்ற வத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அதானே அப்படிலாம் பேசாத டி மாடனே. சீ, ஒருவேளை சோறு திண்டது கண்டு இப்படி இல்லாம பேசுவனி? அப்படி கேளு வனசாக்கா. என் இனம் அடி நீ, என் இனம். சே, அதுக்கு தான் அன்னைக்கு வீட்டை தவிர வேற யார் வீட்லையும் சோத்துக்கு போய் நிக்க கூடாதுங்கிறது. அந்த பொம்பளை மட்டும்தான் எதையுமே சொல்லி காட்ட மாட்டான், நல்ல மனுஷி. ஆமட்டி நெடுவழி, ஒருவேளை அவ வீட்டை போய் நீ சோறு தின்றதுக்கு இப்படி சொல்லி காட்டாளே, நேத்து மூணு வேளையும் நீ என் வீட்டுல தான் கொட்டிக்கிட்ட. அதெல்லாம் நான் என்ன சொல்லி கட்டிக்கிட்ட தெரியுறேன்? காலையில இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சு அரைச்சு ஊத்துனேன். அதுல ஒரு ஈடு இட்லியை தின்னுட்டு மறு ஈடுக்கும் வேற ஊத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். மத்தியான நல்லா சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி போட்டேன். சாம்பார்ல ஒரு சட்டி சாம்பாரையும் குழப்பி அடிச்சு சட்டியவே வலிச்சு நெக்கிட்டேன். நைட்டுக்கு உப்புமா கிண்டுனேன், அது சட்டி புடிச்சு கருகியே போச்சு. ஆனால அந்த கருகின உப்புமாவை நீ விட்டியா? நீ கருகின உப்புமா அடி உப்புமா தான் டேஸ்ட்னு சொல்லிவிட்டு அதையும் வலிச்சு நக்கிட்டு சட்டியை கழுவி போடாம அப்படியே போட்டிருந்தேன். அதுக்கெல்லாம் நான் போய் சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தோம்னா எங்க போய் நிக்க? என்ன பழக்கம் இது, இப்படி சொல்லி காட்டுறாளுக? எம்டி நெடுவழி, இதுக்கு மாடன் சொன்னது எம்பிட்ட தேவலைன்னு தோணுதுல உனக்கு? அட இதுக்கு தம்பி சொல்றேன், உன் புருஷன் புள்ள மாமியா மாமன்னு போய் ஒழுங்கு மரியாதையா குடும்பம் நடத்துனேன். இப்படி நாய் பேச்சு பேய் பேச்செல்லாம் வாங்கணும்னு உனக்கு அவசியம் மாட்டி எப்படி சொல்றாளுக வருவேன்? நாக்கு குசாம வாய் குசாம பேசுறாளுகத்தான். ஏக்கா ஒவ்வொருத்தையும் நடக்காத விஷயத்த நடந்தது மாதிரி கோர்த்து கோர்வையா சொல்லுவாளுக. நான் என்ன அப்படியே சொன்னேன், அவள் என் வீட்டில் வந்து திண்டுட்டு போனதா? ஆமா திண்டுட்டு போனான்னு சொன்னேன். இது ஒரு குத்தமாக்க, நீ நல்லா அவளை ஏற்றி விட்டு வேடிக்கை வைப்பியே, அழுங்காம குழுங்காம நீ சிரிச்சாப்புல எதையும் சொல்லி விட்டுருவே. போதும் போதும், நீ உன் வாயை மூடி சட்டரை க்ளோஸ் பண்ணு, நான் போய் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். சை கருமா, என்ன இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறாளுக? நம்மளுக்கு எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் வீட்டில் கிடக்கிற பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டுனாலும் கிடக்கணுமே தவிர எவ வீட்லையும் போய் ஒரு வாய் சோறு தின்றக்கூடாது. மானம் கட்ட சோறு தின்றதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறாளுகளே. நீ வாட்டி நெடுவழி, அக்கா காலத்துல எல்லாம் எம்புட்டோ பார்த்துட்டேன், இது ஒரு பேச்சு நீ பெருசா பேசிட்டு இருக்கா வாட்டி சும்மா. அன்னைக்கு இப்ப மணி ஒரு 12 மணி இருக்காது. ஏன்டி நெடுவழி, கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போற வேலை எதுவும் இருக்கோ? இப்ப மணியை கேட்டு என்ன செய்ய போறவ? எக்கா சொல்லுக்கா, ஒரு 12 மணி இருக்காது. சூரியன் கிழக்கிருந்து மேற்க, மேற்கிலிருந்து கிழக்க, வடக்கிருந்து தெற்க. இப்ப சூரியன் உச்சக்கடத்துல நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ உச்சி பொழுது 12 மணி இருக்கும் தோணுது நெடுவழி. ஆமா, நீ ஏன் மைய கேக்குறவ? நெடுவழி, ராகு காலத்துல போய் பேசினா பிரச்சனை பெருசாகும் நினைக்கிறாளோ என்னவோ. ஏன்டி நெடுவழி அப்படியா, நல்ல நேரம் பாத்துட்டு போலாம் நினைக்கிறியோ? எடி நெடுவழி, இன்னைக்கு ஆடி வெள்ளி நல்ல நாள் தாம்பி, அதெல்லாம் போய் பேசலாம் வா. எக்கா நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறதெல்லாம் மனுஷனா பார்த்து பிரிக்கிறதே, அதுல என்ன நல்ல நாள் கெட்ட நாளுன்னு? எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்புறம் ஏன் போறவங்களை நிப்பாட்டி மணி என்னன்னு கேட்டனே? இல்ல வனசக்கா, நான் எதுக்கு கேட்டோங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப உச்சி பொழுது 12 மணி ஆகுதா, இன்னும் ஒரு மணி நேரத்துல மத்தியான சாப்பாட்டு நேரம் 1 மணி வந்துடும். இந்த நேரத்துல மாமியா கிழவி என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பான்னு வேற தெரியல. நம்ம போய் பேச ஆரம்பிச்சு அது ஒரு 2 மணி 3 மணிலும் மணிக்கணக்கா இழுத்துருச்சுன்னா பசி தாங்க முடியாதுக்கா. அதனாலதான் ஒரு ஹோட்டலா பார்த்து மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு போயிட்டோம்னா போய் தெம்பா பேசலாமேன்னு நினைச்சேன்.
மானங்கிட்ட மல்லுக்கு உப்பு போட்டு குலுக்குங்கிற கதையா? எட்டி நெடுவழி என்ன கதையா பேச போய்கிட்டு இருக்கோம்? எதை பேசிட்டு இருக்க நீ? எந்த நேரம் பார்த்தாலும் திங்கிறது திங்கிறது திங்கிறது. சரியான திங்கமுட கழுதட்டி நீனே. அன்னைக்கு இவ பேசுனதுக்கு உங்களுக்கு கோபம் வேற வருதா? என்னால நில சிரிப்பு தாங்க முடியல. உச்சி பழுது போய் மத்தியான சாப்பாடு நேரம் வந்துருமா? வா சாப்பிட்டுட்டு போ. ஐயோ அப்பா நெடுவாளி, உன் பையன நீ திட்டுற. ஏக்கா நான் தான் இவெல்லாம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொன்னேன்ல. இவன் 24 மணி நேரமும் எவ வீட்லயாவது பூந்து என்னத்தையாவது திண்டுகிட்டு இருக்கதாக்கா யோசிப்பா. இவெல்லாம் ஒழுங்கா போய் புருஷன் கூட குடும்பம் நடத்தி ஒழுங்கா குடும்பத்தை பாக்கணுங்கிற ஐடியாலே இவளுக்கு கிடையாது. ஏன் மனசாக்கா, இப்ப பசிக்குதேன்னு நான் ஹோட்டல் போய் ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி ஒத்தாலா உட்காந்து தின்றேன்னு வையி. நீ பக்கத்துல உட்காந்து மோந்தா பாப்ப, அள்ளிக்கிட்டு அப்ப மாட்ட. அது மாதிரி எனக்கு வயித்த பசி தாங்க முடியாது. அதனால சொன்னேன், இது ஒரு குத்தமா வந்து சாப்பிட வந்தா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல போய் பேசுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெடுவாளி இன்னைக்கு ஆடி வெள்ளி, வீட்டுல விளக்கேத்தி சாமி விடாம ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சு வீணா போய் கிடைக்க அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வைப்போம்னு உன்னைய கைய பிடிச்சி இழுத்துட்டு போறதுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவட்டி? நீ வந்தாவா வரட்டி எக்கேடோ கெட்டு தொலை. அடியல அன்னைக்கிலே வண்ணார பேட்டை இல்ல ஒரு வவ்வாலி கேங்கிடுச்சான். பொல்லாத காதல் வர அதுல பாட மாறிடுச்சான். கருங்கல் எல்லாம் கண்ணாடி மூடாச்சான். வெரல் பட்டால ஐஸ்கிரீம் சூடாச்சான். எடு அதை விளக்க மாத்த. ஓய் அப்ப தூ பாட்டு பிடிக்கலையா? நல்லா தானே இருக்கு. கருங்கல் எல்லாம் கண்ணாடி ஓடாச்சான். அருள் தட்டால ஐஸ்கிரீம் சூடாச்சான். வண்ணார பேட்டை இல்ல ஒரு வவ்வாலி கேங்கிடுச்சான். கால உடைச்சு ஆட்ட பக்கல வச்சிருவோம். அப்பதான் பாட்டு தானே பாருனே. என்ன டே ஒருபடியா காலங்கையும் கப்பா கப்பான் போகுது? என்ன கால உடைச்சு அடுப்புக்கல வச்சிருவேன், ஒழுங்கா இருந்துக்கிறங்க. ஆமா அப்பதான் நான் அடுத்த வாரத்துல இருந்து டான்ஸ் கிளாஸ் போறேன், தெரியுமா உனக்கு? டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அப்படிதான் வேற மாதிரி வேற மாதிரி. உனக்கு டான்ஸ் சொல்லி தரவா பாத்தா? கால இறக்கிட்டு கீழே ஒட்ட கழுத கால எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதுன்னு பாரு. கீழே இறக்கிட்டி வெளியில போக முடியல. வெயில் எல்லாம் அடிக்கிறது இருக்கட்டும். எங்க உன் பொண்டாட்டி அன்னைக்கு? எங்க அன்னைக்கு ஒரு சோழியா வெளியில போயிருக்காமா? ஏன் என்ன வேணே? என்ன சோழியா உங்களுக்கு வெட்டி முடிக்கிற சோழி இருக்கு வெளியில இன்னி இடத்துல? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த நெடுவாளியா உங்க புருஷனோடையும் மாமியாடையும் சண்டை விட்டுட்டு வீட்டோட வெளியில வந்துட்டால அவளை கொண்டு சேர்த்து வைக்க போறோம்னு மூணு பேரும் போயிருக்காளுக.
உள்ள வீடு எங்க நாரி போய் கிடக்கு. இதுல ஊர்ல உள்ள வீட்டுக்கெல்லாம் இவங்க பஞ்சாயத்து பண்ண போயிருக்க ஆளுக்கும் தலைவி. ஏமா விடுங்கம்மா, என்னத்தையோ பண்ணிட்டு போறாளுங்க. அவளுக்கு நாலு பேரும் ஒண்ணு பண்ணா எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒன்னா போயிட்டு ஒன்னா வருவாளுல்ல. அதனால மனசு கேட்காம கூட்டிட்டு போய் பேசி சேர்த்தடிச்சு வச்சுட்டு வரும்னு நினைக்கிறாளோ என்னவோ. ஆமாடா, மாமியாளுக்கு அடங்க மாட்டாளுக, புருஷனுக்கு அடங்க மாட்டாளுக, வீட்டுல உள்ள வேலையை பார்க்க மாட்டாளுக. அவளுகளை வீட்டை விட்டு விரட்டி விட்டோம்னா இவளுகளை நாலு குட்டிக்காடுக சேர்ந்து சேர்த்து வைக்க வேற போவாங்களோ. அட என்னமோ பண்ணிட்டு போறாளுக, விடுங்கம்மா. ஆடி மாச காத்து அடிக்க அடிக்க அத்தாடி மரம் எல்லாம் பறக்கிற வர தாங்க முடியலையே. வீட்டுக்குள்ள பூரா குப்பையா வந்து சேருது, கூட்டி மாள முடியல. ஏக்கா அன்னைக்கிலிகா, இப்போ ஒன்னு குறைஞ்சு போயில வாக்கா ஓடி போயிருவான். கிட்டி பேசாம இரு, நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. எக்கா நான் பாட்டில் வீராப்பா சபதம்லாம் போட்டு போயிட்டேன், இப்போ வழியை பெட்டியை தூக்கிட்டு வந்து நின்றா அசிங்கப்படுத்துவாளுக்கா, சொன்னா புரிஞ்சுக்கக்கா. எடி எல்லாத்தையும் அக்கா பேசிக்கிறா, நீ பேசாம இரு. பெரியம்மா பெரியம்மா ஏவ அவ பெரியம்மா வர்றவ. எக்கா சொன்னன்ல கேட்டியா, இங்க பாரு, என்னைய பார்த்தோன்னே வேணுக்குமே விளக்கமாத்த காட்டுற அந்த கிழவி. வாய முடிக்கிட்டு இருமுட்டி வந்த உடனே என்னத்தையாவது வம்பு கட்டிட்டு தெரியாம அது நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கூட்டிக்கிட்டு தானே இருந்துச்சு. நான் பேசிக்கிறேன், பேசாம இருன்னு. பெரியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சவதம் போட்டுட்டு போனாக, சவதம் அப்ப ஏற்பட்ட சவதம் போட்டுட்டு போனாக, இப்படி பொட்டி கைமா வந்துகிட்டு போறது அடியில நிக்கிறாக. கிளடி ஆரம்பிச்சுட்டா.